என்னப்பா நான் மாட்டுக்கிட்ட வந்து ரெண்டு கத்தியை கொடுக்கேன், அது வந்து உன்னை குத்திச்சிருச்சுனா என் மாட்டை ஒன்று தின்னுட மாட்டேங்க, பிடிப்பியே விட்டுருவியா மாடு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் உங்களை பாஞ்சிருச்சுனா செத்துட்டீங்க, உங்கள் குடும்பத்தை அழிஞ்சு வேணும்ப்பா, பார்த்து சூதானமாக இருப்பாங்க அப்படி சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். என்னுடைய மாடு இல்லை, எந்த மாட்டானாலும் புடிங்க, ஆனால் புடிகார மாடு வளர்க்குறேன் புடிகாரனை குத்திரை வெட்டுறேங்கிறது ரொம்ப தவறுன்னு நான் சொல்வேன். நம்மளே இந்த மாட்டை கட்டுப்படுத்த மாட்டாமல் மூக்கு நாங்கள் குத்திரி ரெண்டு பேர் பிடிக்கிறான், நாலு பேர் வாடியில் அவுக்கிறான், ஆனால் அந்த மாட்டை அம்புட்டி அவுத்து விட்டு ஒருத்தையும் பிடிக்கிறான், நம்மளை பாராட்டணும் மாடு வளர்க்குறவன், அவன் தான் வீரன். ஆனால் மாடு வளர்க்குறேன் பிறம் குத்திரையும் வெட்டுறேன்னா எதுக்கு மாடு வளர்க்குற, எப்படி என் மாட்டை பிடிக்கலாம், அவனை குத்திரையை வெட்டுறேங்கிறேன், அதான் தவறு, அதுதான் தவறு, உலகத்திலே பெரிய பெரிய தவறு அதான். அப்படி மாடு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், மாடு வாடியில் அவுக்க கூடாது, வீட்டிலே வச்சிருக்கலாம், வீட்டில் வச்சிருந்தா ஏன் பிடிக்க போறேன். இதுதான் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சது ஒரே கருத்து, மாடு வளர்க்குற உரிமையாளர்கள் யாரா இருந்தாலும் புடியாரனுக்கு உற்சாகம் கொடுக்குற மாடு உற்சாகம் கொடுக்கலைனா அவை மாடு வளர்க்க வேணாம், மாடு வாடியில் அவுக்க வேணாம், வீட்டிலே வச்சிருந்தேன்.